யூடியூப் சேனலுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியில. ஸோ அதுல வந்து இஸ்லாமிய மதத்தை சேராத பெண்களுக்கு ஹிஜாப் போட்டு அது அவங்களுடைய அனுமதியோட ஒரு சேலஞ்சாக அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அதற்கு கம்ப்ளைண்ட் எழுப்பப்பட்டு இப்போ ஒரு கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த ஒரு கல்ச்சர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம இது வந்து 9/11 பிறகு உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான வெறுப்பு பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டது. குறிப்பா முஸ்லீம் பெண்கள் போடக்கூடிய அந்த குர்கான் சொல்லப்படும் ஹிஜாப், முஸ்லீம்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் மிகப்பெரிய அளவில் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. நீங்க சொல்லக்கூடிய குரானாவோ அல்ல அரபி மொழியோ அல்லது நாங்க போட உடையோ எங்களோட கலாச்சாரமோ எந்த வகையிலும் பயங்கரவாத தொடர்பு இல்லை அப்படி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மேற்கத்திய முஸ்லிம்கள் தள்ளப்பட்டாங்க. பிரியாணியை தவிர்த்து இந்த பெரும்பான்மை இந்து சமூகத்துக்கு முஸ்லிம்கள் குறித்து ஒண்ணுமே தெரியும். அதனால எதெல்லாம் ஊடகங்கள் கற்பிக்குதோ அதெல்லாம் இவங்க மூலையில் ஏற்றுக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஹிஜாப் அணிந்து கொண்டிருந்த ஒரு மாணவியை பயிற்சிக்கு வந்த ஒரு ஆசிரியர் பார்த்து நீ எல்லாம் வந்து முஸ்லீம் தானே மாட்டுக்கறி தின்றவ தானே அந்த பேச்சு எங்க வந்தது. அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக சித்தப்பா பெரியப்பாக தான் இந்து சமூகம் முஸ்லீம் சமூகம் இங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி வட இந்தியாவில் இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாமோபியா அதிகரித்ததோ அதன் தாக்கம் தமிழ்நாட்டிலையும் வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து மொழையிலே கிள்ளினோன்னு சொல்லி அதே மாதிரி தான் நான் சொல்றேன். ஐ தமிழ் போங்க, நீங்க ஒரு நடுநிலை ஊடகமாக நீங்க இந்துக்களுடைய கலாச்சாரத்தை இங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் கேளுங்க. முருகன்னா யாருன்னு கேளுங்க. முருகன்னா யாருன்னு தெரியாது. எங்களை வந்து பழனி கோயில் கூட்டு போங்க, ஸ்ரீரங்கம் கோயிலாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவ்வளவு பரந்த ஒரு மனப்பான்மையோட இந்த சமூகம் இன்னைக்கு மாறல. பெரியாருடைய பாசையிலே சொல்லணும், இது ஒரு காட்டு மிராண்டி சமூகமா தான் இன்னும் இருக்கு. இந்த சமூகத்துக்குள்ள நீங்க சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்றது தேவையில்லாத ஒண்ணுதான் நம்ம சொல்றோம். மக்கள் யாரும் புகார் தரல, ஒரு சங்கி அமைப்பு புகார் கொடுத்திருக்கு. அந்த லெட்டர் பேட் அமைப்பு கொடுத்த புகாருக்காக தான் காவல்துறை புகார் பதிவு செஞ்சிருக்கு. அரசுக்கு இங்க வேலை கிடையாது. இஸ்லாமியர்கள் வந்து இந்து மதத்தின் ஒரு மதத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களை கோவில்களுக்குள்ள போய் சாமி கடவுள்கள் எப்படி இருக்கிறது, அங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் எப்படி செய்யப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தனிப்பட்ட முறையில ஆர்வம் இருக்கிறதா, இல்ல மதம் என்னுடைய மதம் சொன்ன விஷயத்தை தாண்டி நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இருக்கிறதா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் பார்ட்டியை சேர்ந்த திரு முகமது கௌஸ் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில முக்கிய நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வாக சில தினங்களுக்கு முன்பாக கோவையில் ஒரு சம்பவம், ஒரு யூடியூப் வீடியோ, ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோதனையின் முயற்சியாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து பெண்களுக்கு, அதாவது இஸ்லாமிய மதத்தை சேராத பெண்களுக்கு ஹிஜாப் போட்டு அது அவங்களுடைய அனுமதியோட ஒரு சேலஞ்சாக அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அதற்கு கம்ப்ளைண்ட் எழுப்பப்பட்டு இப்போ ஒரு கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இதுல உள்ளார்ந்து சில விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. ஸோ இதுல முதலாவதாக உங்களுடைய பார்வை, அது வந்து ஒரு வெறுப்புணர்வை தூண்டும் வகையில், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இந்த மாதிரி இருப்பதாக நினைக்கிறீங்களா? அது இன்றைய தமிழ்நாட்டோட சூழல், இன்றைய இந்தியாவுடைய சூழல், இன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்பா கோயம்புத்தூர்ல நடந்ததுனால கோயம்புத்தூருடைய சூழலை பொறுத்து அந்த விஷயம் இன்னைக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எடுத்த உடனே சொல்றேன், அது இன்றைய சூழல்ல தேவையற்ற ஒண்ணு அப்படின்ட்டு சொல்லிடுறேன். ஆனா அதே நேரத்துல தேவையற்ற ஒண்ணு அப்படியாப்பட்ட சூழல்ல இது வந்து தண்டனைக்குரிய குற்றமா, இதற்காக அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்களே உங்களுடைய துவக்கத்துல சொன்னீங்க, அவருடைய அனுமதியோடு தான் அது செய்யப்பட்டு. அப்ப இந்த ஒரு கல்ச்சர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம இது வந்து 9/11 பிறகு உலகம் முழுவதும் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான வெறுப்பு பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டது. குறிப்பா முஸ்லீம் பெண்கள் போடக்கூடிய அந்த ஹிஜாப், புர்கான் சொல்லப்படும் ஹிஜாப், ஆண்கள் அணியுடைய தொப்பி, அவர்கள் வைக்கக்கூடிய தாடி, முஸ்லீம்களுடைய பள்ளி வாசல்கள், திருக்குரான், இந்த மாதிரி முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் மிகப்பெரிய அளவில் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்ப 9/11 முஸ்லீம்கள் தான் காரணம் சொல்லி ஒரு பழி இருக்கிறதுனால அந்த மேற்கத்தியத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு தார்மீக ஒரு கடமை இருந்தது. அதை நாங்க
நாங்க செய்யல, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது நீங்க சொல்லக்கூடிய குரானாவோ அல்ல அரபி மொழியோ அல்லது நாங்க போட உடையோ எங்களுடைய கலாச்சாரமும் எந்த வகையிலும் பயங்கரவாதத்துக்கு தொடர்பு இல்லை அப்படி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மேற்கத்திய முஸ்லீம்கள் தள்ளப்படுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, ஒரு மத நல்லிணக்கத்திற்காக அங்க இருக்கக்கூடிய பன்மைத்துவ சமூகத்தோடு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுறதுக்காக சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி செய்வாங்க. இங்கதான் இன்னைக்கு இது வந்து புதுசா தெரியும். மேற்கத்திய கலாச்சாரத்தை பொறுத்த ஒரு சாதாரணமான ஒண்ணு, அங்க எல்லாமே மத சுதந்திரம் எல்லாத்துக்கும் வந்து கட்டற்ற சுதந்திரம் அங்க இருக்கனால எல்லாமே அது செய்வாங்க, சாதாரணமான ஒரு நிகழ்வு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த அடிப்படையிலான ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு அந்த கஸ்வா தொலைக்காட்சின்ற ஒரு பசங்க வந்து அதை செய்திருக்கிறாங்க. அது அங்கத்தே ஒரு தாக்கம் தான் இந்த பசங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலும் கூட முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் ஒரு வெறுப்பிற்கான ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தப்படுது. அரபி மொழி தீவிரவாதத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு. முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில்களும் முஸ்லீம்களுடைய மதர்சாக்களும் இங்க ஒரு வெறுப்புக்குரிய ஒரு அடையாளமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கு. ஈவன் முஸ்லீம்களோட பெயர்களே இங்க பிரச்சனைக்குரிய ஒன்னா வந்து சித்தரிக்கக்கூடிய சூழல்ல ஒரு நல்லிணக்கத்திற்காக பன்மைத்துவ சமூகம் பெரும்பான்மை சமூகத்தான நாங்கள் எங்களோட அடையாளத்தை அவர்களுக்கான ஒரு விளக்க உரைதான் அதை செய்வது என்பது இங்க இந்திய அரசு சட்டத்தின் படி தவறெல்லாம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் 25 ஃப்ரீடம் டு ரிலீஜன் அந்த அடிப்படையில் ஒருவர் தான் சார்ந்த ஒரு கொள்கையோ ஒரு மதத்தையோ கடைபிடிப்பதற்கோ அதை பிரச்சாரம் செய்வதற்கோ எந்த தடையும் போடல. அந்த அடிப்படையில் நீங்க வந்து அது நீங்க கைது நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க அதை நான் எதிர்ப்பேன். கைதுக்கான நடவடிக்கைலாம் அவங்களுக்கு தேவையற்ற ஒன்று. ஆனா அதே நேரத்தில் பசங்க செய்தது தேவையான தேவையில்லைன்றதான் கருத்து. இதுல உள்நோக்கம் சொல்றதற்கு ஒரு ரீசனா வந்து ஒரு சின்ன பாயிண்டா அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப இந்த ஹிஜாப் போட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஹிஜாப்ல பாக்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், அதாவது ஒரு மறைமுகமாக இஸ்லாம் மதத்தின் மீதான ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்துவிட வேண்டும், இஸ்லாம் மதத்திற்கு மாற்றிவிட வேண்டும் உச்சபட்சமா சொல்லணும்னா ஒரு மத மாற்றத்தினுடைய ஒரு சிறு முயற்சி தான் இது அப்படின்ற அளவுக்கு புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் வந்து சரி நினைக்கிறீங்களா? மக்களுடைய மக்கள் எப்படி பாக்குறாங்க, அதுல அந்த புர்காவை அணிஞ்சுக்கிட்டவங்க எப்படி பாக்குறாங்க, அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மக்கள் அதை அப்படிலாம் பார்க்கல. மக்கள் அதை அணிந்த பெண்களும் சரி அவருடைய பெற்றோரும் கூட பரவாயில்ல என் பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காள் அப்படின்றதான் ஃபீல் பண்ணாங்களே தவிர இது மதமாற்றத்தின் அடையாளமாக அவங்க பார்க்கல. ஆனா அப்படி ஒரு சித்திரத்தை இங்க சுமத்தப்பட்டது. இவங்க வந்து கன்வென்ஷன் பண்றாங்க, இவங்க கட்டாய மதம் மாற்றம் பண்றாங்க. இது வந்து பெரும்பான்மை இந்து சமூகத்தை இவங்க கேவலப்படுத்துறதா ஒரு நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொரோனா டைம்ல எல்லாரும் மாஸ்க் போட்டு போனாங்க, அது ஜைனர்களுடைய வழிபாட்டு முறையாது. அதிகமாக வெயில் அடிச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரிகளும் பிற மத சகோதரிகளும் தலையில துண்டை போட்டுக்கிட்டு தான் போறாங்க. ஈவன் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹிஜாப்னு இந்த ஸ்காஃப் இருக்குல்ல, இந்த ஸ்காஃபே வேலைக்கு போற பல பெண் சகோதரிகள் போட்டுட்டு சாதாரணமாக போறதை நீங்க பார்க்கலாம். அப்ப அப்படியெல்லாம் வந்து இங்க வந்து நீங்க வந்து பெண்களையோ அல்ல இந்து மதத்தினுடைய சகோதரியோ சிறுமைப்படுத்த வேண்டியதான் தேவையில்லை. அது ஒரு சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட், அவ்வளவுதான். அதை கடந்து அதுக்குள்ள எந்த ஒரு கற்பிதத்தையும் அங்கே கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் செய்யறாங்க, அதை மற்ற சமூக பெண்கள் அதை ஒரு நல்ல விஷயமா பாக்குறாங்க. இது எங்க வேணும்னு முஸ்லிம் அமைப்புகள் தொடர்ந்து ரிலிஜியன் டிஸ்கஷன் நடத்துது. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மானுட வசனம், இப்படி பல நிகழ்வுகள் நடத்தி பெருமாண்மை சமூகம் வாங்க. நீங்க எங்களுக்கு துரதிருஷ்டவசம் என்னன்னா, இன்னைக்கு உங்களோட வாழக்கூடிய இங்க 92% பெருமான்மையர்களுடைய முஸ்லீம் சமூகத்தோட வாழக்கூடிய 6% முஸ்லீம்கள் குறித்து இந்த பெருமான்மை இந்து சமூகத்துக்கு என்ன தெரியும்? இந்து சமூகத்துக்கு முஸ்லீம்கள் அப்படின்னா அதிகபட்சமா தெரிந்தது பிரியாணி. இவர்கள் ஏன் ரமலான் பண்டிகை கொண்டாடுறாங்க? பிரியாணி சாப்பிட. இவர்கள் ஏன் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறாங்க? பிரியாணி சாப்பிட. இவர்களை திருமணங்கள் எப்படி நடக்கும்? பிரியாணி போடுவாங்க. பிரியாணியை தவிர்த்து இந்த பெருமான்மை இந்து சமூகத்துக்கு முஸ்லீம்கள் குறித்து ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் எதெல்லாம் ஊடகங்கள் கற்பிக்குதோ அதெல்லாம் இவங்க மூலையில ஏத்திக்கிறாங்க. எதெல்லாம் சங்க பரிவார இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால நான் இந்த விஷயத்தை உங்க தமிழ் சமூகம் வந்து இத்தகைய மனநிலையில இல்ல, அவருக்கு தமிழ் சமூகத்துல வந்து போதிய புரிதல் இருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல பல நீங்களும் நம்புவீங்க நான் நம்புறேன். ஏன்னா இங்க இந்து முஸ்லீம் இடையிலான உறவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இங்க ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படிங்கறதும் ஒரு விஷயம் இருக்கு. முஸ்லிம்கள் குறித்த ஒரு தப்பான கருத்து தொடர்ந்து இங்க விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கா இல்லையா? விதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதுக்கு எதிராக ஒரு தாங்க அப்படி இல்லை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் முஸ்லீம்களுக்கு இருக்குதானே, அதை தான் அந்த பசங்க செஞ்சிருக்காங்க. இங்க ஹிஜாபை குறித்து ஒரு கண்ணோட்டம் போதிக்கப்படுது. நீங்க விருதுநகர்ல ஒரு மருத்துவர் இரவு நேர பணியில இருக்கும் பொழுது ஹிஜாப் அணிந்து இருந்தார் என்பதற்காக இங்க வெறுப்பு பிரசாரம் செய்யப்பட்டதா இல்லையா? பாஜகவை சார்ந்த ஒரு சங்கி வந்து இரவு நேரத்துல தனிமையில் இருந்த ஒரு மருத்துவரை போய் மிரட்டி நீ எப்படி அரசு பணியில ஹிஜாப் போடு மிரட்டினாரா
போனாரா இல்லையா, மா சுப்பிரமணியம் ஆய்வுக்கு போனாரா இல்லையா, கோயம்புத்தூர்ல ஹிஜாப் அணிந்து கொண்டிருந்த ஒரு மாணவியை பயிற்சிக்கு வந்த ஒரு ஆசிரியர் பார்த்து நீ எல்லாம் வந்து முஸ்லீம் தானே மாட்டுக்கறி தின்றவ தானே அந்த பேச்சு எங்க வந்தது. இன்னைக்கு கூட கே கே நகர்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பருடைய மனைவி இரவு 10 மணிக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு சங்கி, ஒரு வட இந்திய சங்கி வந்து அந்த பெண்ணை பார்த்து ஆபாசமா திட்டி இருக்கான். கடந்த 2 ஆண்டுக்கும் இதே கோடம்பாக்கத்துல மதர்சாக்கு ஒரு சின்ன பையன், 7 வயசு 8 வயசு குழந்தைங்க மாலை நேரத்தில் ஸ்கூல் போயிடும் மதர்சா போவாங்க, அவன் தொப்பி போட்டுதான் ஜிப்பா போட்டுதான் ஒரு வட இந்தியர் ஒருத்தர் அடிச்சது இங்கே நடந்திருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி தான் இந்தியா தமிழ் சமூகம் இருந்தது. அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சனாக, சித்தப்பா பெரியப்பாக தான் இந்து சமூகம் முஸ்லீம் சமூகம் இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி வட இந்தியாவில் இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாமோபியா அதிகரித்ததோ அதன் தாக்கம் தமிழ்நாட்டிலும் வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து முலையிலே கிள்ளினோம்னு சொல்லி முஸ்லீம் இளைஞர்கள் சில செய்திருக்க ஒரு பரிச்சாய முயற்சி தானே தவிர அது குற்றத்திற்கான இதெல்லாம் கிடையாது. அது தேவையான கிட்ட தேவையில்லைன்றதை கேட்கார். பரஸ்பரமா இரண்டு மதத்துக்கும் இடையில அடுத்த ஆப்போசிட் அந்த மதத்தை பற்றின புரிதல் இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்ற கவுஸ்கர் அவர்கள்கிட்ட கேட்கிறேன். இதே போல இஸ்லாமிய பெண்கள் கிட்ட போய் நீங்க வந்து ஒரு இந்து மதத்தின் அடையாளமாக இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினா அதை ஏற்றுக்கொள்வாங்க. நல்ல கேள்வி. இதைதான் நான் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் சொல்ல, மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஹிஜாப் அணிங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லும் பொழுது அவர் ஹிஜாப் அணிந்து பார்க்கிறோம், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் மொபைல் போன் ஐபோனை எடுத்துட்டு போய் நீங்க ஹிஜாபை கழட்டுங்க இந்த ஐபோன் தானேன்னு கேட்பாங்க. இதுவும் அவங்க சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட், தாராளமா செய்யுங்க ஆனா கட்டாயப்படுத்தாத செய்யுங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு முஸ்லீம் ஒரு புர்காவை கொண்டு போய் நீங்க போடுங்கன்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு இந்து சகோதரிக்கும் ஒரு வகையான குற்ற உணர்வோ ஒரு வகை அச்ச உணர்வும் இருக்காது. ஆனா அந்த அச்ச உணர்வும் குற்ற உணர்வும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு வருமா வராது? நீங்க ஒரு 10 சங்கிங்க காவி துண்டை போட்டுக்கிட்டு நில்லு நீ ஹிஜா பொட்டவி நீ ஹிஜாப கழட்டுன்னு சொன்னா அந்த பெண் அது விரும்பி செய்வாளா? சூழல வந்து இந்த சூழல் சொல்றீங்க, நான் இதே மாதிரியான அதைதான் சொல்றேன், அங்க சூழல் தான் சொல்றேன். நீங்க செய்யுங்க, ஐ தமிழ் போங்க, கடற்கரை போங்க, இது மாதிரி நீ ஹிஜாப் பண்ணிடுறீங்களே, இந்து பெண்கள் அணியறது இல்லையே, பொட்டு வைக்கிறாங்களே, பொட்டை குறித்து உங்களை கருத்துன்னு கேளுங்க. இஸ்லாமிய அமைப்புகள் இல்ல இஸ்லாமியர்கள் இதை செய்யல, இதை வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்வார்களா? அதைதான் சொல்றேன், இதை இஸ்லாமிய இயக்கங்கள் செய்யல, எந்த இஸ்லாமிய அமைப்பும் இந்த சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யல. இது சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது ஒரு உதிரி, ஒரு யூடியூபர், அவ்வளவுதான். அதை தாண்டி எல்லாம் பேசுறது ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், ஐ தமிழ் போங்க, நீங்க ஒரு நடுநிலை ஊடகமாக நீங்க இந்துக்களுடைய கலாச்சாரத்தை இங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தோட கலாச்சாரத்தை கொண்டு போய் கேளுங்க. முருகன்னா யாருன்னு கேளுங்க, முருகன்னா யாருன்னு தெரியாது, எங்களை வந்து பழனி கோயில் கூட்டு போங்க இல்லையா, ஸ்ரீரங்கம் கோயிலாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள வந்து பிபி நாச்சியாரோட சன்னிதம் இருக்குன்றாங்க, ஏன் பார்க்கணும் ஆசையா இருக்கு அனுமதிங்க. அதுதான கலாச்சார மாற்றம் என்பது இன்னைக்கு வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. மேற்கத்திய கலாச்சாரம் மற்ற நாடுகளோட கலாச்சாரத்தை நம்ம மாணவர்கள் தெரிந்து கொள்ளணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை மேற்கத்திய மாணவர் கற்றுக்கொள்ளணும்காக மாணவர்களுடைய பரஸ்பர எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அங்க இருக்க மாணவர் இந்து படிப்பான், இங்க இருக்க மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் செலக்ட் பண்ணி மத்திய அரசு மாணவர்கள் அனுப்பும், செய்யுங்க, யாரு வேண்டாம். இதுதான் மதங்களிடையிலான இந்த மோதலை குறைக்கும். அது வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க மத பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். ஓகே, இப்போ நீங்க பேசும்போது கூட நடுவில் சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நம்ம ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சோம்னா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிய வந்துடும் அப்படின்னு. பட் அதற்கு முன்னாடி அந்த பழகுவதற்கு தனிப்பட்ட முறையில எனக்கு அந்த அபிப்பிராயம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நான் இந்த சைட் போட்டு இருக்கிறதுனால அதை டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இஸ்லாமியராக இருப்பதனால இஸ்லாமியர்கள் வந்து இந்து மதத்தின் ஒரு மதத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களை கோவில்களுக்குள்ள போய் சாமி கடவுள்கள் எப்படி இருக்கிறது, அங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் எப்படி செய்யப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தனிப்பட்ட முறையில ஆர்வம் இருக்கிறதா, இல்ல மதம் என்னுடைய மதம் சொன்ன விஷயத்தை தாண்டி நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை? அதாவது இஸ்லாத்துடைய வழிபாட்டு முறை இருக்குல்ல, அதுல வந்து பன்மைத்துவ சமூகத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி வாழணும்ன்ற வழிமுறையும், இது இஸ்லாமிய நாடு இல்ல, இது ஒரு பன்மைத்துவ சமூகம். இங்க வந்து இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜைனர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொன்னா முஸ்லீம் இங்க எப்படி இருக்கணும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கு. எப்படின்னா உங்களுடைய எல்லா கலாச்சார பண்பாடு நாகரிகம் கலை இலக்கியம் எல்லாம் எனக்கு தெரியும், இதுதான் ஒரு முஸ்லீமோட கடமை. நீங்க சொல்லுது, நான் வெறும் என்னுடைய மார்க்கத்தை கொண்டு போய் உங்களால சேர்ப்பிப்பதோ என்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை உங்களால செய்வது மட்டுமே பணி இல்ல, எனக்கு இங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்துடைய வழிபாட்டு முறை எனக்கு தெரியும், உங்களோட கலாச்சாரம் எனக்கு தெரியணும், நீங்க வந்து நெத்தியில பொட்டு வைக்கிறீங்க எனக்கு தெரியணும், நீங்க திருமணத்துல மஞ்சள் கை தாலி கட்டுங்க எனக்கு தெரியணும், இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் இஸ்லாமிய வரலாறு இஸ்லாமிய தலைவர் சொல்றாங்க. இதுதான் பன்மைத்துவ சமூகத்துல இஸ்லாமியோட கடமைன்னு சொல்றாங்க. சும்மா நான் தொழுதேன், நான் நோன் வைத்தேன், நான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பெருநாள் கொண்டாடும் போது இந்து சவர் எல்லாம் கூப்பிட்டு கஞ்சி கொடுத்தேன், இது மட்டுமே வேலை இல்லை, ஏன்னா உங்களோட கலாச்சாரத்தை நான் கத்துக்கணும். அப்போதான் ஒரு பன்மைத்துவ சமூகத்துக்குள்ள பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் ஒரு இணக்கத்தோட ஒரு நல்லிணக்கத்தோட வாழ முடியும் சொல்லி இஸ்லாமிய தலைவர்கள் கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா துரதிருஷ்டவசம் என்ன
என்ன நடக்குது? முஸ்லீம் நாட் அலோடுன்ல கோயில்ல நீங்க போடுறீங்க, என்னைக்காவது பள்ளிவாசல்ல நான் முஸ்லீம் நாட் அலோடுன்னு போட்டிருக்கா? நாங்க இன்வைட் பண்றோம் உங்களை, வாங்க என் கலாச்சார கத்துங்கன்னு சொல்றீங்களா? இவ்வளவு கலாச்சார காவலர்களாக, இவ்வளவு ஹிந்து மத காவலராக நீங்க என்ன செய்யணும்? வாங்க முஸ்லீம்களா, வாங்க முஸ்லீமா வாங்க, நீங்க அதுதான் விஷயம். அங்க நீங்க முஸ்லீமா இல்லாம கோயிலுக்குள்ள வாங்கன்னு கேட்டா அங்க நாங்க எதிர்ப்போம். முஸ்லீமா என்ன அக்செப்ட் பண்ண பாருங்க, முதல் உங்களோட மதத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் அதுக்கும் எனக்கு மன அந்த இடைவெளி குறைக்கணும். அந்த பாயிண்ட் வந்து நான் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகே அப்படியான விஷயங்கள் இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்லல. இன்னொரு பக்கம் நான் பார்த்த விஷயங்களுமே இருக்கிறது, என் நண்பர்களாக இருக்கிறவங்க கிட்டயுமே இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு இல்ல வந்துட்டு இல்ல ஒரு பிரசாதமாக எடுத்து, அது வந்து விபூதியோ இந்த மாதிரி கூட கிடையாது, ஒரு உணவுப் பொருள் தான், அதை கொடுத்தா கூட வாங்கிக்காத இஸ்லாமிய நண்பர்களும் இருந்திருக்கிறாங்க. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தா கோயிலுக்குள்ள வந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்ன இஸ்லாமிய தோழிகளும் இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது ஆனா இந்த நான் இந்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன், கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத மனம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ எல்லா இஸ்லாமியர்கள் கிட்டையும் நான் வந்து இந்து மதம் குறித்து நான் தெரிஞ்சுக்கணும், அல்லது மற்ற மதங்களையும் வச்சுக்கலாம் குறித்து தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த விஷயத்துல அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தயாரா இல்லைன்ற ஒரு விஷயமும் இருக்கா இல்லையா? அதை நீங்க மறுத்துருவீங்களா? இல்ல, அதாவது இது புரிதல் கோளாறு தான். எப்போ வந்து உலகமயமாக்கலாச்சோ அப்ப இங்கிருந்து பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி அரபு நாடுகளுக்கு போறாங்க. அப்ப போனவன அவன் என்ன பண்றான், அந்த கல்ச்சர் அடாப்ட் பண்றான். தமிழ்நாட்டோட இருக்கிற முஸ்லீம்களோட கல்ச்சர் என்பது தமிழ் கல்ச்சர் தான், இது அரபு கல்ச்சர் இல்ல, தமிழ் கல்ச்சர் தான். இஸ்லாம் வந்து கலாச்சாரத்தை வந்து திணிக்கல. இஸ்லாம் வணக்க வழிபாடுகளை, இந்த உலகத்தில் எப்படி ஒழுக்கத்தோட நேர்மையோட வாழணும் இப்படிதான் கத்துக் கொடுத்தது. ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாம் உடை கலாச்சாரம் இப்படி எல்லாம் இஸ்லாம் கத்துக் கொடுக்கல. இஸ்லாம் என்பது லோக்கல் கல்ச்சரை அடாப்ட் பண்ண சொல்லுது. இனி பொங்கல் பண்டிகை ஹிந்து பண்டிகை சொல்லப்படுது, ஆனா பொங்கல் பண்டிகை தமிழ் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகை விவசாயம் செய்யற எல்லாரும் கொண்டாடுவாங்க, அதுல முஸ்லீமும் கொண்டாடுவாங்க. ஓணம் பண்டிகை கேரளாவுடைய பண்டிகை, அது இந்துக்கள் பண்டிகைன்னு காக்குறான், ஆனா ஓணம் பண்டிகை கேரளாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. இப்படி கலாச்சார ரீதியாக இஸ்லாம் அதை வந்து வழிகாட்டல்லாட்டு தேவைப்படும். பொழுது எல்முருகன் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், அதாவது இப்ப யூடியூப்ல என்ன வேணும்னாலும் போடணும்ன்ற ஒரு விஷயத்த இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் வேணும், அதற்குரிய வகையில புதிய ஒளிபரப்பு சட்ட மசோதா வந்து கொண்டு வரப்படும், அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. சோ அவருடைய இந்த கருத்தை வந்து எப்படி பாருங்க, அது கருத்து சரி, ஆனா அது யார் செய்யறாங்கன்னு சொல்லும் போதுதான் அது நமக்குள்ள வந்து ஒரு அவங்களுக்கான ஹிடன் அஜெண்டா என்னன்னு பாக்கு. இன்னைக்கு வந்து 3000 மேற்பட்ட யூடியூபுகளை பிஜேபி ஆர்எஸ் உருவாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் பிஜேபி ஊடகமா தான் இருக்கு.
இருக்கு, கோடி மீடியான்னு பேரே வச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான யூடியூப்களை ஆளும் கட்சி தன்வசப்படுத்தியிருக்கு. அப்ப இவர்கள் உண்மையான செய்தியை தான் மக்கள் கொடுக்கணும்ன்ற அந்த நல்லெண்ணம் இருந்ததுன்னா அதை வரவேற்போம். ஆனா அவர்களுக்கு அந்த நல்லெண்ணம்லாம் இல்லை, அவர்கள் செய்தி கொடுக்கணும், அந்த செய்தி எல்லாருக்கும் உண்மை செய்தியா போகணும்ன்றது தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாடு அரசு ஃபேக்ட் செக்கர்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் போது நம்ம எதிர்த்தோம். மக்களுக்கு எந்த செய்தி சரி எந்த செய்தி தவறு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும், மக்கள் தெரிந்து கொள்ளணும். அரசு அதை ஃபில்டர் செய்து இதுதான் உண்மையான செய்தின்னு சொல்வதற்கு அரசுக்கு இங்க வேலை கிடையாது. ஏன்னா இந்த அரசு உண்மையான அரசா இல்ல. சோ இந்த விவகாரத்துல அடுத்தது என்ன நடக்க போகுது, இது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு போய் எந்த கோணத்துல போய் சேர போகுது அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு காலங்கள்ல கூட தெரிந்து பார்க்கலாம் சார்.